pipes and system. தொட்டி மற்றும் குழாய். அப்படியே என்னது டைமண்ட் ஒர்க் தான். அங்கே மனுஷன் ஒரு வேலையை செய்கிறான்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வேலை அங்கே ஏதோ ஒன்று இருக்கும். என்னது வயலில் வரப்பு வெட்டுறது, அல்லது களை அரிக்கிறது, அல்லது நாற்று நடுறது, அறுவடை செய்கிறது, அல்லது பில்டிங் பெயிண்ட் பண்ணுறது, அல்லது ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் எடுத்துக்க ஒரு சாஃப்ட்வேரை முடிக்கிறது, கோடிங் பண்ணுறது, அது மாதிரி அந்த ஒரு வேலைங்கிறது ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம். இங்கே ஒரு வேலைங்கிறது தொட்டி, அவ்வளோதான். அங்கே மனுஷன் வேலை செய்வான், இங்கே என்ன பண்ணுவோம், பைப்பு வந்து தண்ணியை ரொப்பும், மிஷினா பைப்பு வந்து தண்ணி ரொப்பும். ரெண்டு பைப்பு சேர்ந்துச்சுனாக்கா ரெண்டையும் கூட்டிக்க வேண்டியதுதான். இப்போது 10 நிமிஷத்தில் ஒரு பைப்பு நிரப்புது, இன்னொரு பைப்பு 20 நிமிடத்தில் வெளியேற்றுதா, வெளியேற்றுனா அது மைனஸ். அப்போ என்ன பண்ணும், 1/10 -1/20, சரியா? அதே மாதிரி இப்போ பாருங்க, 10 பங்கு 10ல் 1 பெருசா, 20ல் 1 பெருசா, 10ல் 1 பெருசா, 20ல் 1 பெருசா, 10ல் 1 தான் பெருசு. கேக்கு வெட்டுறத கற்பனை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, ஃப்ராக்ஷன்லாம் எடுத்து பாருங்க. ஒன்றும் இல்லை, கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு கேக் எடுக்கிறேன், 10 பங்காக போட்டு ஒரு பங்கு எடுக்கிறேன், இன்னொரு அதே மாதிரி கேக் எடுக்கிறேன் அதே சைஸுக்கு, அதை 20 பங்காக போட்டு ஒரு பீஸ் எடுக்கிறேன், எந்த பீஸ் பெருசு? அதுதான், இதுதான் பின்னத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பின்னதில் இந்த மாதிரி எழுதி ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுத சொல்லுவாங்க. இது புரிஞ்சிருந்தாவே அதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ரைட், அவ்வளோதான், போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சாங்க. ரெண்டு குழாயும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி நிரப்ப எடுத்துக்கொள்ளு நேரம். ஓகேவா? இதை பெருசு பண்ணிக்கலாம், 2 × 2 × 2. இப்போ 2/20 ப்ளஸ், சாரி மைனஸா, மைனஸ் 1/20. சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 1/20. அப்போது மொத்தம் வேலை வேலைங்கிற மாதிரி தொட்டியோட நிரம்புற நேரம் 20 நிமிஷம் எடுத்துக்கும். அப்போ முதல் 1 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் ஒரு பங்கு தண்ணி மிச்சம் நிற்கும்னு அர்த்தம். அப்போது போட்டிங்கன்னா என்ன வரும், 20 நிமிடம். வேலையை புரிஞ்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி, இல்லைன்னா கஷ்டம். ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்ட்டு. இது வந்து 1 நிமிஷத்தில் எவ்வளோ தண்ணி மிச்சமாகுங்கிறது, 1/20 மிச்சமாகி நிற்கும். 20 பங்கில் 1 பங்கு தண்ணி நிற்கணும். அப்போ மொத்தம் 20 பங்கு. முதல் நிமிஷத்தில் எவ்வளோ ரொம்பிடும், 1 பங்கு. 20 நிமிஷத்தில் 1 பங்கு நேரத்துக்கான தண்ணி நிற்குது. அப்போ தலைகீழாக போட்டோம்னா மொத்தமாக 20 நிமிஷம் தேவை அப்படின்னு. ஒர்க்கை டைமண்ட் ஒர்க்கை புரிஞ்சுட்டு இதுக்கு வாங்க, அப்போதான் புரியும். அதுக்கு முன்னாடி பின்னம் புரிஞ்சிருக்கணும். பின்னத்தை பார்த்துட்டு டைமண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு வாங்க, சரியா? வந்தவங்களுக்கு புரியணும். ஆ, நீங்களாம் அதை பார்த்து வந்துருக்க மாட்டீங்க, அதை பாருங்கள், திரும்ப அட்டன் பண்ணுவீங்க, இருந்தாலும் பாருங்கள். குழாயே ஒரு தொட்டி 20 நிமிடத்திலும், தொட்டியில் துவாரம் காரணமாக, அதான் அதான் பைப்பு குழாய் வெளியே வெளியேறினா என்ன, ஓட்ட போட்டார்னா 30 நிமிடம் எடுத்துக்கொண்டால், ஓ, முழுவதுமாக நிரம்பியுள்ள தொட்டியில் உள்ள நீர் முழுமையாக வெளியேற்றப்படும் நேரம் என்ன? அப்போ என்ன பண்ணுவதில், ஒரு குழாய் ஏ ஒரு தொட்டியை 20 நிமிடத்தில் நிரப்போம், தொட்டியில் துவாரம் காரணமாக என்ன அது 30 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் முழுவதும் நிரம்பியுள்ள தொட்டி உள்ள தண்ணீர் முழுமையாக வெளியேற எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? அப்போ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், அதே தான், 1/20 -1/30. போட்டோம்னா இதோட கெப்பாசிட்டி மட்டும் நமக்கு தெரியும், எடுத்துடலாம். எது, ஓ, அந்த ஓட்ட பைப் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டையோட கெப்பாசிட்டி நமக்கு கிடைச்சிடும். அப்போ போட்டிங்கன்னா 3 × 3 = 2 × 2, எதோட மல்டிப்ளை பண்ணால் 60 மீட் பண்ணும். 30ல் 20 மீட் பண்ணாது, ஸோ 30 டபுள் பண்ணுறோம், 60 கட்டாயம் 20 மீட் ஆகும். எதோட மல்டிப்ளை பண்ணால் 20 60 தான் வரும், 3ஆல். பின்னம் இதெல்லாம் அட்டன் பண்ணவங்க
அப்படி புரிஞ்சிருக்கணும். இதை நான் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கக்கூடாது, அட்டன் பண்ணாதவங்களுக்காக சொல்கிறேன். அந்த விஷயம்லாம் அதில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ போட்டிங்கன்னா என்ன வரும், 3/60 - 2, 1/60. உள்ள உள்ள அர்த்தம் தான், ஒர்க்கை புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ 60 நிமிஷம் ஆகும், 60/1, இப்போ 60 நிமிஷம் எடுத்து. அடுத்து ஒரு குழாய் ஒரு தொட்டியை 10 மணி நேரத்தில் நிரப்பும், துவாரம் காரணம் ரெண்டு எல்லாம் ஒரே மாதிரி கணக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. 2 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கோனா அந்த தொட்டி நிரம்பி இருப்பு நீர் முழுவதும் அதே தான். என்ன ஆன்சர் இதுக்கு, 10 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்குதா, அப்போ 12 நார்மலாக, அப்போது 1/10 - 1/12. அம்மா 2 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்குது, அப்போனா எவ்வளவு, 12 மணி நேரம் எடுத்துக்குது. சரியா, இங்கே பாருங்க, இங்கே கேரக்ட் டேரெக்டாக சொல்லிட்டான், 20 நிமிஷம் ஆகுது, ஓட்டக்காரனும் 30 நிமிஷம் ஆகுதுன்றான். அதனால் இதை டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கிறோம். இங்கே என்ன பண்ணிட்டான், 10 மணி நேரம் எடுத்துக்கணும் நார்மலாக, ஓட்டனால என்ன ஆகுது, 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, அப்படின்னா எவ்வளவு, 1/12. 12 10 எங்கே மீட் ஆகும், 60 12 5 60. இப்போ 12 5 60, அறுபது நிமிஷம் என்னது, 60 நிமிஷம். அடுத்த ஸ்டெப்லாம் போகவே வேண்டாம் புரியறதுக்காக. அப்போது 6 - 5/60, இதில் போனால் 1/60, அப்படியா, 1/60. அப்போது தலையில் போட்டோம்னா 60 நிமிஷம் எடுத்து, 60 மணிகள் எடுத்து, தொட்டி முழுவதும் தண்ணி நிரம்பி இருந்து. அப்போ டேப்பு க்ளோஸ் பண்ண போது இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நிரம்பி இருந்து அந்த ஓட்டை வழியாக தண்ணி காலி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும். எல்லாம் ஒரே மாதிரி கணக்கு, 3 கொடுத்துருக்கானுங்க. ஒரு தொட்டி 10 மணி நேரத்தில் நிரப்பும், தொட்டியில் உள்ள துவாரம் என்ன, 1 மணி நேரம் கூடுதலாக நிரம்பு எடுத்துக்கொண்டால் முழுவதுமாக நிரம்புள்ள தொட்டி காலி ஆகும், அதே கதை தான். சரியா, இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்குது, அப்போ 11, 1/10 - 1/11, இதான் ஒரு ஆன்சர். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா, இன்ட்டு 10 11 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 10, அப்போ 11 - 10 ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியாக 30 நிமிஷம் 40 நிமிஷம் தனித்தனியாக திறந்து விடுறாங்க. அப்போ முதல் குழாய் 30 நிமிஷத்தில் நிரப்பிடும், அது மட்டும் திறந்திருந்தா. ரெண்டாவது குழாய் அது மட்டும் திறந்திருந்தா 40 நிமிஷத்தில் நிரப்பிடும். சரியா, நிரப்புகின்றன. மற்றொரு நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்கள் காலி செய்யும். அடுத்தது கீழே துப்பாக்குழி சொல்லுவாங்களே, டேப் அந்த என்னது, தொட்டி கிளீன் பண்ணி போகல தண்ணி வெளியில், அது தொட்டி காலியாக இருந்து 3 ஒரே நேரத்தில். அப்போ என்ன பண்ணுவோம், 1/30 + 1/40 + 1 - +1 - 1/24. 3 பேர் சந்திக்கிறான, இது 30 40 24, 3 சந்திக்கிறான் இது. முப்பது நாற்பது 240 சந்திக்கும் நினைக்கிறேன், 120 சந்திக்குமான்னு பாருங்க. 4 3 12 ஓகே, 24 120 சந்திக்குமா, சந்திக்கும் ரைட். அப்போ இன்ட்டு 4 இன்ட்டு 4 ஓகேவா. அடுத்து இது 3 இன்ட்டு 3, அடுத்து இது இன்ட்டு 5ஆ, 5 தானே. அப்போ போட்டோம்னாக்கா 4 + 3
மைனஸ் அஞ்சு, அஞ்சா? ஆமாம், அஞ்சு டிவைடட் பை 120. அப்போ போட்டோம்னால ஒரு ஏழு, 60 நிமிஷம், ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரத்தில் இருப்போம். எப்படி சார் 60 நிமிஷம்? ஏழு, இது ஏழு மைனஸ் அஞ்சு, அதான வரும் 2/120. 120 நிமிஷம் தலைகளாக போடுறோம். 120/60 நிமிஷம். 60 நிமிஷம் இல்லவே இல்லை சார், 60 நிமிஷம் சேர்ந்தது தானே அது ஒரு மணி, ஒரு மணி நேரம். சரியா? புரியலையா? சரி போய் பாருங்கள் அந்த இதை. நேற்றே பார்க்க சொன்னாலும் அன்றைக்கி நேற்றுலாம் ஃப்ரீ தானே பார்த்தீங்களா? பின்னத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் வேலையும் நாட்களும் அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். அடுத்தது ஒன்றுமே கிடையாது, மேக்ஸெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கற்றுக்கணும்னு ஆசைப்படணும், சொல்லித்தரேன், நான் ரெடியாக இருக்கேன். நான் சொல்லாத செய்யுங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோலாம் பாருங்கள், பார்த்துட்டு திரும்ப வாங்க, திரும்ப வந்து கேளுங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து நடத்துவேன், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி கற்றுக்கலாம். எனக்கு மேக்ஸ் வராது, சயின்ஸ் வராது, அதெல்லாம் சும்மா மனப்பாடம் பண்ணி கெடுத்து விட்டானுங்க. அதனால தான் புரிஞ்சு படித்தோம்னா எல்லாத்துக்கும் எல்லாமே வரும். சரி, அடுத்து ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நேரத்தில் நிரப்போம், மற்றொரு குழாய் 20 நிமிஷத்தில் நிரப்போம். ஆரம்பத்து தொட்டி காலியாக இருந்து இரு குழாய் ஒரே நேரத்தில். காலி செய்யும், காலி செய்யுமா? அப்போ மைனஸ் 1/15 மைனஸ் 1/20. ரெண்டு பேரும் எங்கே சந்திப்பாங்க? 60ல். அப்போ ஆன்சர் போட்டிங்கன்னா என்ன வரும்? 60னா 4, 5ஆ? 4, 3, சரியாக போச்சு. அப்போ எவ்வளோ? 60 நிமிஷம், ஒரு மணி நேரமா? இங்கே இது போட்டவொடனே ஆன்சர் போட்டலாம் இனிமேலாம். ஆ, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து அந்த அந்த ஸ்டெப்லேயே ஆன்சர் போட்டலாம். அவ்வளோதான், அடுத்து போகலாமா? அடுத்து என்னது? வென் டயக்ராம்.